எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை நமக்கு வருகிறதோ அந்த அளவிற்கு கடவுளுடைய வல்லமையும் மகிமையும் நம்மிடத்தில் வரப்போகிறது என்று அர்த்தம். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு, ஆண்டவரை நேசிப்பவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஆபத்து வராது என்று அர்த்தம் அல்ல. ஆபத்து வந்தால் விடுவிப்பதற்கு அவர் இருப்பார், அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? அந்த ஜீவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன். அந்த ஜீவன் நான் ரட்சிப்பதற்கு மகா வல்லமையாய் உனக்கு பரிகாரியாகவும் உனக்கு கேடகமாகவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் இருக்கிறேன் என்று உரைத்துக் கொண்டே இருக்கிற அந்த திவ்ய வார்த்தைகள், அதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கும் திவ்ய காட்சிகள், அதுதான் நமக்கு சந்தோஷம். அவர் இருக்கிறார், பகைவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காப்பார், வேதனைகள் நம்மை வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார், எல்லாம் நன்மையால் அவர் முடிய பண்ண அவரால் கூடும். இதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். எங்களை மிகவும் அன்பாயும் விருப்பமாகவும் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அமைதியும் தருகிறவரே, சாலமோனிலும் பெரியவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய அற்புத திவ்ய வசனங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வசனத்திலே ஸ்திரப்படவும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசும், உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும், உம்மை அறிகின்ற அறிவிலே, உம்மை மேன்மையான அந்த அறிவிலே எங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரத்திலே 8-36 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம், யாராவது ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். 8 வசனத்திலிருந்து 36 வசனம் வரைக்கும் இது மிகுந்த பெரிய பகுதியாக இருப்பதினாலே 2 பேர் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான்.
அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்ன ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்திலிருந்து இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடுங்கள், போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனுக்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுத்ததே, அவள் ஆத்மா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பரப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திருப்பக்கிட்ட போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன்
கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். தேவன் தான் எப்படி இருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை எலிசாவுடைய வாழ்க்கையிலே அந்த எலிசாவை நம்பி அவன் மூலமாக தேவனை அவருடைய வல்லமையை அறிந்து கொண்ட அந்த பெண்மணி உணர்வதை நாம் இந்த திவ்ய காட்சிகளிலே பார்க்கிறோம். நம்மை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். சில பேர் நமக்கு தீமை செய்கிறார்கள், சில பேர் என்று கூட சொல்ல முடியாது, பல பேர் நமக்கு தீமை செய்பவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு நன்மை செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நன்மை செய்யும் மனிதர்கள் சிலர் தேவனை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள், சில பேர் தேவனை அந்த அளவிற்கு அறியாதவர்களாக கூட இருக்கிறார்கள். ஆனால் நன்மை செய்யும் மனிதர்கள், தீமை செய்யும் மனிதர்கள் எப்படியும் தேவனுடைய வல்லமையை தெரிந்து கொள்வார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோற்று போவதை காணும் போது தேவனுடைய வல்லமையை அவர்கள் எளிதாக உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு நன்மை செய்பவர்கள் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்வது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தீமை செய்பவர்கள் எப்படியும் உணர்ந்து கொள்வார்கள், நன்மை செய்பவர்கள் எப்படி தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நன்மை செய்பவர்களை கூட தேவனுடைய வல்லமை சந்திக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு, அதாவது எகிப்து நாட்டிலே அவர்கள் அடிமைகளாய் இருந்த போது பார்வோன் அவர்களுக்கு தீமை செய்பவனாய் இருந்தான். தீமை செய்பவனாய் அவன் ஏன் இருக்கிறான், இவனுக்கு எப்படி அந்த ராஜ்யபாரம் இன்னும் தங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம். அந்த மாதிரி நிறைய நேரம் நமக்கு சிந்தனைகள் வருகிறது. நமக்கு வந்து தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஏன் வாழ்ந்திருக்கிறார்கள், ஏன் அவர்களுடைய வாழ்வு நிலைத்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பார்வோனுடைய வாழ்வை குறித்து தேவன் சொல்லும் போது, என்னுடைய மகிமையை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்கு பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினேன் என்று தேவன் சொல்றார். தேவன் வந்து பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டு போயிருந்ததினாலே தேவனுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பாக அவர் இறங்கி வந்ததினாலே பார்வோன் தேவனுடைய மகிமையை கண்டான். பார்வோன் மட்டுமல்ல, பார்வோனோடு சேர்ந்த இந்த உலகம் முழுவதும் தேவன் ஒரு கூட்ட ஜனத்திற்காக அவர் யுத்தம் செய்கிறார் என்பதை கண்டுகொண்டது. நிறைய நேரம் நமக்கு புரிவதில்லை. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், எதற்காக நம்மை விரோதிக்கிறவர்கள் உயர்ந்து கொண்டு போகிறார்கள், எதற்காக நம்மை விரோதிப்பவர்களுக்கு நிறைய பவர் வருகிறது, நிறைய ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, வல்லமை ஏன் அவர்களுக்கு பெருகி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரே விடை, தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறார் என்று அர்த்தம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்க்க வேண்டும். சில பேரை நம்ம பார்க்கிறோம், அவங்க பார்க்கும் போது அவங்களுக்கு, அவங்க வந்து நமக்கு நன்மை செய்பவர்களாய் இருப்பார்கள். என்னமோ தெரியலங்க, உங்களுக்கு இதை நான் செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை, ஆனால் ஒரு தேவ தூதர்களை போல வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி வெளிப்பட போகிறார், சுனேமியாளின் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அதற்கு சரியான உதாரணமாய் இருக்கிறது. தேவனுடைய மனுஷனை பார்த்தவுடன் அந்த அம்மாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகத்துக்கு வருகிறது. நம்ம இதை செய்யலாமே என்று நிறைய பேர் பாருங்க வித்தியாசமா யோசிப்பார்கள். ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் பிரியமாய் இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். ஆண்டவருடைய மனுஷன் ஊழியத்திற்காக அவர் வருகிறார். அவர் தங்குவதற்கு ஒரு அறையை நாம் கட்டி வைக்க வேண்டும். எங்க நம்ம போனாலும் தங்குவது ஒரு பெரிய பிரச்சனை. பணக்காரர்கள் ஹோட்டல்களிலே தங்குகிறார்கள், பணம் இல்லாதவர்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிராவல் பண்ணுகிற அளவிற்கு ஒரு நாள் இரண்டு நாள் ஹோட்டலில் தங்கினால் செலவழிந்து விடுகிறது. இந்த நாட்களிலாவது ஹோட்டல்கள் இருக்கிறது. அந்த நாட்களில யாருடைய வீட்டிலாவது அல்லது சத்திரத்திலாவது தங்க வேண்டியது இருக்கும். அந்த இடத்திலே சத்திரம் இல்லாவிட்டால் வீதியிலே மனிதர்கள் தங்குவதை பார்க்கிறோம். சோதோம் குமாராவிற்கு போன அந்த கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கொண்ட தூதர்கள் வீதியிலே தங்கும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாங்கள் வீதியிலே தங்குவோம் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கடவுளுடைய நாமம் தரிக்கப்பட்ட கடவுளுடைய ஊழியத்தை செய்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால ஒரு வீடிலே அவர்கள் தங்குவதற்கு இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துவது ஒரு பெரிய மேன்மையான காரியமாய் காணப்பட்டது. லோத்துடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு நற்குணம், விருந்தோம்பல் என்றும் நற்குணம் காணப்பட்டது. தேவன் அந்த விருந்தோம்பலினாலே அவனை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். சுனேமியாளை விருந்தோம்பலினாலே தேவன் ரட்சிக்கிறார். எவ்வளவு அந்த அந்த ஒரு அந்த திவ்ய குணங்கள் மனிதர்களுக்கு இருக்கு பாருங்க. அந்த திவ்ய குணத்தினாலே தேவன் மனிதர்களுக்கு வெளிப்படுகிறார். அதாவது சில சமயத்துல நம்ம பார்த்தோம், பார்வோனுடைய கொடூர குணத்தின் மால தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று பார்த்தோம். கொடூரத்தன்மையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. நேபுகாத்நேச்சாருடைய கொடூரமான அந்த தன்மையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. யாக்கோபின் மற்ற குமாரர்கள் அதாவது யோசேப்பின் அண்ணன்மார்களுடைய கொடூர தன்மையிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஈசாக்கினுடைய காலத்தில் வாழ்ந்து வந்த பொறாமை பிடித்த அவனுடைய சகவாய் குடியிருந்தவர்களுடைய கொடூர தன்மையினாலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய திவ்ய குணங்களின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மா வந்து இந்த ப்ராஜெக்டை அப்போ எலிசாவிற்கு எப்படியாவது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை குறைகள் இருக்கிறது போல இருக்கிறது, அதற்காகத்தான் நமக்கு இந்த மாதிரி செய்யறாங்க என்று ஒருவேளை தவறாய் நினைத்து விட்டான் போல இருக்கு. அந்த மாதிரி தவறாய் நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். நம்மிடத்துல ஏதோ ஒன்று இவர்கள் கேட்பதற்காக நமக்கு இதெல்லாம் செய்யறாங்க என்று சொல்லி எலிசா நினைத்து விட்டான் போல இருக்கு. அதனாலதான் அவனா ஆஃபர் பண்றான், அந்த அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கிறது, எதுவும் எனக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும் போதும் என்று சொல்லி நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிறைவு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நிறைவாய் இருக்கிறது, ஆனால் கேஆசிக்கு அது நிறைவாய் தெரியவில்லை. கேஆசியுடைய இதயம் வந்து வேண்டும் வேண்டும் என்பதினாலே குறைகளை கண்டுகொண்டிருப்பானோ என்னமோ தெரியவில்லை. அவன் வந்து சொல்றான், இல்ல இவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது, குழந்தை இல்லை இந்த வீட்டில். அந்த காலத்திலே குழந்தை இல்லாதது ஒரு பெரிய குறையாக கருதப்பட்ட காலம். இப்பொழுதும் அப்படித்தான். அந்த காலத்துல குழந்தைகள் இல்லாவிட்டால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிறைவா இல்லாதது மாதிரி நினைவுகள் உள்ள அந்த நாட்கள். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அது குறையா இருந்திருக்கும். அந்த குறையை நிறைவாக அந்த அம்மா தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபைகள் நமக்கு கிடைத்ததே என்று சொல்லி அந்த எண்ணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டார்கள். இப்படி இருக்கும்போதுதான் இதை அறிந்த எலிசா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே குழந்தை வருகிறது. குழந்தை வந்து கொஞ்சம் நாட்களிலேயே அந்த குழந்தை ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாய், ஆபத்துக்குள்ளாய், சுகவீனத்துக்குள்ளாய் உருவாக்கி
தன் உயிரை இழக்கிறது. என்ன பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில சமயம் நம்ம நினைக்கிறோம், எதற்காக இந்த பயங்கரமான சம்பவங்கள் நமக்கு வருகிறது. நான் வந்து என்னுடைய ஆய்வகத்தை இங்கே நான் அமெரிக்க தேசத்தில் ஆரம்பிக்கும் போது எனக்கு வரும் பிரச்சனைகளை பார்க்கும் சில பேர் என்னை சுற்றி இப்படி கேட்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஆய்வகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரலையே, பயங்கரமாய் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு கொடூரமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிறதே என்று சொல்லி என்னை சுற்றி இருப்பவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் அதற்கு இப்படித்தான் சொல்லுவேன், எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை நமக்கு வருகிறதோ அந்த அளவிற்கு கடவுளுடைய வல்லமையும் மகிமையும் நம்மிடத்தில் வரப்போகிறது என்று அர்த்தம். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு, ஆண்டவரை நேசிப்பவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஆபத்து வராது என்று அர்த்தம் அல்ல. ஆபத்து வந்தால் விடுவிப்பதற்கு அவர் இருப்பார், அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? அந்த ஜீவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன். அந்த ஜீவன் நான் ரட்சிப்பதற்கு மகா வல்லமையாய் உனக்கு பரிகாரியாகவும் உனக்கு கேடகமாகவும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் இருக்கிறேன் என்று உரைத்துக் கொண்டே இருக்கிற அந்த திவ்ய வார்த்தைகள், அதன் மூலமாக அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கும் திவ்ய காட்சிகள், அதுதான் நமக்கு சந்தோஷம். அவர் இருக்கிறார், பகைவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காப்பார், வேதனைகள் நம்மை வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர் காப்பார், எல்லாம் நன்மையால் அவர் முடிய பண்ண அவரால் கூடும். இதுதான் நம்முடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். எலிசாவுக்கு அது தெரியும், தேவனுடைய இதயம் தெரியும் அவனுக்கு. அவன் வந்து இந்த குழந்தையை எடுத்துக் கொள்வதற்காக அவர் கொடுக்க சொன்னார் இல்லவே இல்லை, எடுத்துக் கொள்வதற்காக கொடுத்தார் இல்லவே இல்லை, வாழ்வதற்கு அந்த குடும்பம் தழைத்து நிற்பதற்கு. இப்படி இப்படி இருக்குமா? சுனேமியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, தேவனுக்கு ரொம்ப ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க வந்து வயதான காலத்தில் இருந்தாங்க, குழந்தையே இல்லாமல் பழகி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடந்தது, குழந்தை கொடுக்கப்பட்டது, கொடுத்துட்டு தேவன் எடுத்துட்டாரு. அப்படி சொல்லப்பட்டால் தேவனுக்கு மகிமையா இருக்குமா? இல்லை. அது எலிசாவுக்கு தெரியும். அதனால ஆண்டவரிடத்துல போய் கெஞ்சுகிறான், வேண்டுதல் செய்கிறான். யார் அது கவனிங்க, அது யாரிடத்திலும் சொல்லாமல்ன்றது ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் நம்முடைய வேதனைகளை கஷ்டங்களை நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, எல்லாரும் பரிதாபப்படுவார்களே ஒழிய விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நமக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களிட சில பேருக்கு அவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் அந்த அளவுக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை. தேவன் செய்வார், தன்னுடைய பிள்ளைகளுக்காய் எல்லாவற்றையும் செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கை அநேகருக்கு இல்லை. அந்த மாதிரி ஆட்களிடத்துல போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவது நம்முடைய விசுவாசத்திற்கு சில சமயம் களங்கத்தை ஏற்படுத்தும், நம்முடைய விசுவாசத்திற்கு சரிவை கொண்டு வரும். தேவனுடைய மனம் புண்படும்படியாய் அவர்கள் பேசும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால சில சமயம் நம்ம வந்து ஆண்டவரிடத்திலே நாம் எது நடக்கும் நமக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்த ரகசியத்தை காக்க வேண்டும். எதற்காக காக்க வேண்டும்? அவங்க வீணாய் பேசி ஆண்டவருடைய மனதை புண்படுத்துவதற்கு நம்ம அனுமதிக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். சுனேமியாள் அவளுடைய வாழ்க்கையை கவனிங்க, அவ எப்படி இருக்கிறா பாருங்க. ஒருவருக்கும் நீ சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லல. அவன் எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறான், உன் பிள்ளை எப்படி இருக்கான்,
எல்லாரும் எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்றான். ஏன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ அப்படின்னுவாங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்யும் போது அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வெளியில போங்க என்றார். ஏன் வெளியில போங்க என்றார்னா, இது என்னத்துக்கு, நான் உயிரோடு எழுப்ப போகிறேன், நான் சுகம் கொடுக்க போகிறேன், நீங்க என்னத்திற்கு பரிதாபப்படுபவர்கள் நமக்கு தேவையில்லை. தேவனுடைய மகிமையை நினைத்து சந்தோஷப்பட்டு அவரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் நமக்கு தேவை. விசுவாச கண்களோடு நம்மோடு கூட ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை. எனக்கு மகா பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாய் நான் நடந்து கொண்டிருக்கும் போது, என்னுடைய மனைவி வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது பயங்கரமான வேதனையான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஏனென்றால் 45 நிமிடத்திலே அந்த சிகிச்சை முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அது அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆயிட்டு அவங்க வந்து வெளியிலவே வரல சர்ஜன்ஸ். எனக்கு என்ன செய்வதே என்று தெரியவில்லை. நான் வந்து எங்களுக்காக ஜெபிக்கும் ஒரு சகோதரியினிடத்திலே நான் வந்து தொலைபேசியிலே போன் போட்டு சொன்னேன், இன்னும் வரல. உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாய் ரொம்ப தைரியமா அந்த சகோதரியின் இடத்துல சொன்னாங்க, இந்த வார்த்தையை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று அவர் சொன்னதுனால தீங்கு உனக்கு வரப்போவதில்லை, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், தாமதமானாலும் எல்லாம் சுபமாய் நடக்கும் என்று சொல்லி எனக்கு அவர்கள் வந்து தைரியம் சொன்னார்கள். அதே மாதிரி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். தீமையான வார்த்தைகள், ஐயோ இப்படி ஆயிற்று, ஏன் இப்படி ஆயிற்று என்று அழுது நமக்கு தேர்தல் சொல்பவர்கள் தேவையில்லை. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்துவிட்டார், அவர் மிக பெரிய பராக்கிரமசாலி, அவர் கைவிட மாட்டார் என்று சொல்பவர்கள் நமக்கு தேவை. அப்படி சொல்பவர்கள் இல்லாவிட்டால் நாம என்ன செய்வோம், அந்த 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 தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு நாம் அதை நம்முடைய இதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டுமே தவிர நம்ம எல்லாருக்கும் போய் இதை சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. விசுவாசம் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லணும். விசுவாசிப்பவளே பாக்கியவதி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாம் வந்து நகைக்கிறார், அது அவருக்கு வேதனையாய் இருக்கிறது. இத்தனை வருடம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி சாராள் நகைத்தால் அது அவருக்கு வேதனையாய் இருந்தது. சாராள் நகைப்பானேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எலிசா விசுவாசித்தான், எலிசா தனக்கு உதவி செய்வான் என்று அந்த பெண் விசுவாசித்தால் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது, தேவனுக்கு மகிமையாய் நடந்தது. நாம் ஆண்டவருடைய வருகைக்கு பின்பாக நாம் வந்து பரலோக ராஜ்யத்திலே போகும்போது நாம் இந்த 3 பேரையும் பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுவோம், ஆண்டவருக்கு மகிமையாய் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அந்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். எவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. 1000 ஆண்டுகள் மாறினாலும் மாறாத தேவன் ஆண்டவரே. எலிசாவுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த அருமையான பெண்மணிக்கு நீர் செய்த அந்த அற்புதத்தை எங்கள் எல்லாருக்கும் செய்து கொண்டே இருக்கிறீர், செய்ய போகிறீர். அது உம்மால் ஆண்டவரே. நீர் நல்லவர் சுவாமி, நீர் மகா பெரிய பராக்கிரம் உள்ளவர் சுவாமி. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இனி தீங்கை காண்பதில்லை சுவாமி. உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறதப்பா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்று இந்த அற்புதமான திவ்ய காட்சியை தியானிக்க கிருபை செய்தீரே அப்பா. உம்மை நம்ப இன்னும் இன்னும் உடைய வல்லமையிலேயே நாங்கள் பலப்பட, உம்முடைய மேல எங்களுக்கு விசுவாசம்
வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.